ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எபிசோட் ஒன்னில் பார்த்த பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் படித்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எபிசோட் டூவில் வந்து மீதி இருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மெயின் ப்ரோக்ராமுக்கு தேவையான சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் தான் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இன்னும் விட்டு போனதுனால் இப்போ நம்ம எபிசோட் டூவில் பார்ப்போம். ஸோ வெல்கம் டு எபிசோட் டூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் பேசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ஓவர் வியூ அண்டு ஒரு சின்டாக்ஸ் டெஃபினிஷன்ஸ் மட்டும் லைட்டாக பார்த்துக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ்னால் பேசிக்காக உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நார்மலாக ப்ரோக்ராமில் எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஒரு மெயின் ஃபங்க்ஷனில் போயிட்டு இன்ட் ஏஈக்குவல் டு ஃபைவ், பிஈக்குவல் டு ஃபைவ் இந்த மாதிரிலாம் அசைன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஃபைவ் நார்மலாக ப்ரோக்ராம் முடிச்சிருவோம். ஆனால் இதே நம்ம ஃபங்க்ஷன் வச்சு எழுதணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் போட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, ரெண்டு பேராமீட்டரை வாங்குவோம். அண்ட் அந்த பேராமீட்டருக்குள்ள மறுபடியும் என்ன பண்ணுவோன்னா, புதுசாக ஆட் பண்ணி நம்ம அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சிம்பிள் ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி பண்ணணும் அப்படின்னா, நம்ம திருப்பி திருப்பி இந்த கோடை எழுத தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம் ஆடுன்னு இருக்கா அப்படின்னா, நான் அந்த இடத்துல ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் கம்மா ஃபைவ்னு கொடுத்தேன்னா ஆட் பண்ணி டென்னு வரும். அதே மாதிரி ஆட்ல டென் கம்மா ஃபைவ் அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபிஃப்டீன் யா வரும். ஸோ ரீயூஸபிள் பண்ணிகிட்டே இருக்கலாம். எத்தனை வாட்டி வேணால் நான் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாட்டி தான் ப்ரோக்ராம். இப்போ நான் வேறு நம்பருக்கு எழுதணும்னா அகெயின் பத்து அஞ்சுன்னு ஃபுல்லாக ப்ரோக்ராமே மாற்றணும். ஆனால் நம்ம ஃபங்க்ஷன் எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த ஃபங்க்ஷனை ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், உள்ளே இருக்க அந்த வேல்யூஸை மாற்றி மாற்றி. இது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும், பேசிக்ஸில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மோனோலித்திக், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, மாடுலர் அப்படி சொல்லலாம், இல்லாட்டி ப்ரொசீஜரல் அப்படி சொல்லலாம். மோனோலித்திக் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ மோனோலித்திக் அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னா, அப்படியே மெயின் ப்ரோக்ராமில் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, ஒரு 1000 லைன் அப்படியே எழுதியிருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆர்டரை தான் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, ஒரே ஆள் தான் எழுத முடியும். ஒரே ஆள் தான் எழுத முடியும். அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதை தான் மோனோலித்திக்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன சொன்னேன், மாடுலர். மாடுலர் அப்படி இல்லாட்டினா ப்ரொசீஜரல், இல்லாட்டி நிறையா நேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருக்கும்னா, மெயின் அப்படின்னு இருக்கும், உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும், அடுத்து ஃபங்க்ஷன் டூ இருக்கும், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் த்ரீ இருக்கும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எந்த மாதிரி எழுதுறது உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னா, மோனோலித்திக் எழுதுனீங்கன்னா பெஸ்ட்டு கிடையாது, மாடுலர் அண்ட் ப்ரொசீஜரல் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எழுதுனீங்கன்னா தான் பெஸ்ட். இப்போது நீங்கள் வந்து பெரிய டாப் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோடிங்ஸ் எழுதி பழகுனீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, ஒரே ஆள் தான் கோட் எழுத முடியும், அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டே பண்ண முடியும், மற்றவங்க அவ்வளோவா ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸ்லையும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, மாடுலர் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. மாடுலர் மெத்தட்னா மொத்த ப்ரோக்ராமையுமே குட்டி குட்டி ஃபங்க்ஷனாக பிரிச்சிருவாங்க. அப்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் ஒவ்வொரு டீம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் டீமில் 4 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபங்க்ஷன் ஒன் பண்ணலாம், உங்களோட இன்னொரு டீம் மெம்பர் ஃபங்க்ஷன் டூ பண்ணலாம், இன்னொரு 3வது ஆள் ஃபங்க்ஷன் த்ரீ பண்ணலாம். 3 பேர் தனித்தனியாக ஃபங்க்ஷன் எழுதி கொடுத்துடலாம். 4வது 6 ஆள் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ப்ரோக்ராமாக மாற்றலாம். ஸோ ஒரு 4-5 பேர் இருக்க இடத்துல என்ன பண்ணுறது, ஆளாளுக்கு வேலையை பிரித்து பண்ணலாம். ஒரே ஆள் உட்காந்து எல்லா வேலையும் பண்ண தேவையில்லை. எல்லா கம்பெனிலையும் அப்படி தான். ஒரு ப்ராஜெக்ட் எது எடுத்தாலும் ஒரு 10 பேரோ 20 பேரோ ஒரு டீம்ல இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பிரிச்சு கொடுத்துருவாங்க, நீ இந்த வேலை பண்ண, நீ இந்த வேலை பண்ண அப்படின்ட்டு. ஃபைனலா ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, பிரிச்சு பிரிச்சு பண்ண எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஆக்கி அதை தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ அதனால இனிமே நம்ம எல்லாம் எப்படி என்ன சொல்றது, எப்படி எஃபெக்டிவா எழுதணும் அப்படின்னா, மோனோலித்திக் மாடல்ல எழுதாம மாடுலர் இல்லாட்டி ப்ரொசீஜரல் அந்த மாடல்ல எழுதணும். ஸோ பேசிக்கா இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி எழுதுனா நம்மளுக்கு பெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த பர்பஸ்க்காக இது நீங்க ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் நம்ம எதை நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணும் போது சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ நான் மெயின் ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷனோட நேமை கொடுத்துருப்பேன். இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, காலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து
calling function. So இது தான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ இது வந்து காலிங் ஃபங்க்ஷன். இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் எது என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இது வந்து ப்ரோட்டோடைப். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது காலிங் ஃபங்க்ஷன். இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கால்டு ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணுறோம் தெரியுமா, இது காலிங் ஃபங்க்ஷன். இதுதான் கூப்பிடுது, எதை கூப்பிடுது, இந்த இதை கூப்பிடுது. ஸோ இது கால்டு ஃபங்க்ஷன். அண்டு வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கால் பண்ணும்போது வேல்யூ பாஸ் பண்ணுறீங்கள, இந்த வேல்யூஸ்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம சின்டாக்ஸ் எழுதியிருப்போம்ல, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். ஓகே, ஃபங்க்ஷன்ஸில் பேசிக்காக ஒரு சின்ன சின்டாக்ஸ் தெரியணும், ஃபங்க்ஷனில் எது காலிங் எது கால்டு, நம்ம எழுதியிருக்கிறது மோனோலித்திக்கா இல்லை மாடுலரா, அதுக்கப்புறம் எது ப்ரோட்டோடைப்பு, எப்படி கால் பண்ணும், இந்த ரொம்ப சின்ன பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும், நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகலாம். போக போக நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக படிச்சுட்டே போகலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் ஸ்டார்டிங்கில். அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம பேராமீட்டர்ஸ்லாம் பாஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த பேராமீட்டரை பேஸ் பண்ணி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்து. இந்த இதெல்லாம் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேராமீட்டரை பேஸ் பண்ணியே நிறையா இருக்குது. எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேராமீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டைப் இருக்குது. அதாவது என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம எப்படிலாம் பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று கால் பை வேல்யூ, ஸோ டைரெக்டாக அதோட வேல்யூவை வச்சு கால் பண்ணுறது. அடுத்து கால் பை அட்ரஸ், அதோட அட்ரஸை வச்சு கால் பண்ணுறது. தேர்ட் ஒன் பத்து பார்த்தோம் அப்படின்னா கால் பை ரெஃபரன்ஸ், அதோட ரெஃபரன்ஸை வச்சு கால் பண்ணுறது. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி சி ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இது வந்து சி ப்ளஸ் ப்ளஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு கோட் எழுதுனேல, அதாவது இன்ட் ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் இன்ட் ஏ கமா இன்ட் பி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் எழுதுனால, இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏவோட வேல்யூ அண்ட் அந்த பியோட வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா. டைரக்டாக நம்ம வேல்யூ பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் கால் பை வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ஆஃப் 10,20 அப்படின்னு பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா கால் பை வேல்யூ. இப்படி டைரக்டாக பாஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 20 நம்ம வேல்யூ அசைன் பண்ணிட்டு ப்ராக்கெட்டில் ஏ கமா பின்னு பாஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே ஒன்று தான். இந்த மாதிரி நம்ம டைரக்டாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூஸ்லாம் என்ன அப்படின்னா அது கால் பை வேல்யூ. ஓகேவா? கால் பை அட்ரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்படி நம்ம டைரெக்டாக பாஸ் பண்ணாமல் எப்படி பேராமீட்டரில் பாஸ் பண்ணணும்னா அப்படின்னா ஆடு போட்டு இந்த அண்டர் சிம்பிள் போட்டு 10 கமா இந்த அண்டர் சிம்பிள் போட்டு ஓப்ஸ் 10 போடக்கூடாது, ஏ போடணும், ஏ பி இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இந்த இது நம்ம போட்டோம் அப்படின்னா அதுதான் அட்ரஸை என்ன சொல்லணும், ஸ்பெசிஃபை பண்ணும். ஓகே, நம்ம அட்ரஸ் பார்த்துட்டு இருக்கோம். சாரி, நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணோம்னா ஸ்டார் யூஸ் பண்ணோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் நான் பேசிகிட்டே ப்ரோக்ராம் எழுதிட்டு பேசிட்டு சொல்லி கொடுத்துட்டும் இருக்கேன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ சாரி, இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஸ்டார். ஸோ ஸ்டார் யூஸ் பண்ணோன்னா அதோட அட்ரஸை வச்சு கால் பண்ணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக வேல்யூ போட்டாலும் இல்லை நார்மலாக வேரியபிள் போட்டால் அது கால் பை வேல்யூ. ஸ்டார் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அட்ரஸ் வச்சு கால் பண்ணும். அதே இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்டு சிம்பிள் போட்டோம் அப்படின்னா அது வந்து ரெஃபரன்ஸ் வச்சு கால் பண்ணும். ஸோ இதுதான் மூணு டைப் ஆஃப் ரெஃபரன்சஸ் இதில் இப்போ பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் சில இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்ன சொல்கிறது, இந்த இடத்துல உங்ககிட்ட மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே இந்த இடத்துல அடிஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடிஷன் இல்லை ஸ்வாப் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, அதை நீங்கள் கால் பை வேல்யூ மூலமாக இங்கே நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்க வேல்யூ இங்கே இருக்க வேல்யூவோட ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ நாட் ரிஃப்ளெக்ட், அதாவது நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்னா, ஏன்னா நம்ம டைரெக்டாக வேல்யூ எடுத்துருக்கோம், ரெண்டுமே வேறு வேறு இடத்துல இருக்கும், அதனால ரிஃப்ளெக்ட் ஆகாது. இதை உங்களுக்கு அந்த மெமரியை வச்சு உங்களுக்கு நான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் மெமரியை வச்சு சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம்னா,
ஸ்வாப்பிங் ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன், இன்ட் எக்ஸ் இன்ட் ஒய் வாய்டு போட்டுக்கலாம், ரிட்டர்ன் டேட்டா டைப். உள்ளே போட்டோம் அப்படின்னா டெம்பரவரி வேரியபிள் ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெம்ப் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் ஈக்குவல் டு டெம்ப், அவ்வளோதான். இதோட மெயின் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்ட் மெயின் போட்டுட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா, இன்ட் ஏ கமா பி போட்டுக்கலாம், ஏ ஈக்குவல் டு 10 போட்டுக்கலாம், பி ஈக்குவல் டு 20 போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்வாப் ஆஃப் ஏ கமா பி போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஓ போட்டு ஏ கமா பி போட்டுக்கலாம். சிஅவுட் ஏ பி. ஸோ இப்போ இதோட அவுட்புட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அனலைஸ் பண்ணலாம். நான் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏபி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், ஏக்கு 10, பிக்கு 20. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 10 20 பாஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது கரெக்டாக ஸ்வாப் இங்கே நான் கொடுத்துருக்கனால ஸ்வாப்புக்கு இங்கே போகும், 10 இங்கே வரும், 20 இங்கே வரும். ஸோ டெம்பரவரி வேரியபிள் நான் இங்கே ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணி டெம்பரவரி வேரியபிளில் என்ன வச்சுக்கிறேன்னா 10 வச்சுக்கிறேன். எக்ஸில் ஆல்ரெடி 10 இருக்குது, ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யாக மாற்ற போகிறேன். ஸோ அப்போ இந்த ஒய்யோட 20 என்ன பண்ணுன்னா இங்கே வரும். ஸோ அண்ட் ஒய்யில் ஆல்ரெடி இப்போ என்ன இருக்குன்னா 10 மாறிடுச்சு, அண்ட் அது இங்கே வரும். ஏன்னா ஒய்க்கு வந்து டெம்ப் அசைன் பண்ணுறோம், டெம்போட வேல்யூ 20, ஓப்ஸ் 10. ஸோ அப்போ ஃபைனல் அவுட்புட் என்ன இருக்குன்னா எக்ஸுக்கு 20 இருக்குது, ஒய்க்கு 10 இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20, ஒய் ஈக்குவல் டு 10 இங்கே இருக்குது. அதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெமரியில் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி இருக்கும் மெமரி. இப்போதைக்கு நமக்கு ஹீப் தேவையில்லை, அதனால் அதை நான் குட்டியாக போட்டுக்கிறேன். ஸ்டாக் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோட் ஃபங்க்ஷன் தேவைப்படும், கோட் செக்ஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண மெயின் ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் ஆயிரும், அதாவது இந்த மெயின் செக்ஷனுக்குரிய மெமரி அது இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸ்வாப் அப்படின்ட்டு. ஸோ அதோடது ஒன்று தனியாக க்ரியேட் ஆகும், அதாவது நான் சொன்ன எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இங்கே க்ரியேட் ஆகும், அதாவது ஸ்வாப் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ ஸ்வாப் க்ரியேட் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 20, அது எல்லாமே ஸ்டாக்கில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஏக்கு 10, பிக்கு 20 ஸ்டோர் ஆயிரும். இது எல்லாமே மெயினுக்கு ரிலேட்டடாக லிங்க் ஆயிருக்கும். அண்ட் ஸ்வாப் ஃபங்க்ஷனுக்கு இங்கே போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, மறுபடியும் நம்ம இங்கே இந்த வேரியபிள்ஸ்லாம் அசைன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 10 இருக்கும், ஒய்க்கு வந்து 20 இருக்கும். நம்ம அசைன் பண்ணும்போது டெம்பரவரிக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டெம்ப்புக்கு என்னென்னு மாறும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கொடுக்குறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 10 இங்கே 10 வந்துடும். அடுத்து எக்ஸில் போய் ஒய்யோட வேல்யூ மாத்திரம். அப்போ ஸ்டோரேஜில் என்ன ஆகும்னா மெமரியில் இந்த 10 வந்து டெலீட் ஆகிட்டு 20 ஆட் ஆகும். அதே மாதிரி ஒய்க்கு டெம்ப் வேல்யூவை கொடுக்குறோம், அப்போ அந்த 20 என்ன ஆகும் அப்படின்னா 10 மாறும். ஸோ இந்த கன்வர்ஷன்ஸ் நடக்கும். நடந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா, இது தனி செக்ஷனாக வச்சுக்கிறோம் டேட்டாவை, இது தனி செக்ஷனாக வந்துக்கிறோம். பட் மெயினாக நீங்கள் மறுபடியும் ஏபியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 20 தான் வருமே தவிர 20 10 வராது. ஏன் வராது அப்படின்னா, இதுக்கும் நம்ம மெமரியை எந்த லிங்க்குமே பண்ணலை. ஸோ டேட்டா ஸ்வாப் ஆனாலும் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகாது. ஏன் பிரிண்ட் ஆகாது அப்படின்னா, நம்ம எந்த ஒரு மெமரி லிங்கிங்கும் பண்ணல. ஸோ நம்மளோட ஸ்டாக் மெமரியில் இந்த மாதிரி தான் லிங்கிங் நடக்கும். ஏ அண்ட் பியோட வேல்யூ சேஞ்சே ஆகலை, ஏன்னா இந்த இடத்துல எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே ஆகலை. எக்ஸ் அண்ட் ஒய் தான் ஸ்வாப் ஆகுது, அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் அங்கேயே நின்றுக்குது. அதோட கரெக்ட் சேஞ்சஸை நம்ம இங்கே கொண்டு வரல. ஏபிக்குன்னு தனி மெமரி இருக்குது, அந்த தனி மெமரி சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ சேஞ்சே ஆகாது. ஸோ நீங்கள் கால் பை வேல்யூ அப்படி மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற அதர் ஃபங்க்ஷனில் எந்த டேட்டா சேஞ்ச் ஆனாலும் அது மெயின் ஃபங்க்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணிக்கோங்க, அது அப்படியே புரிஞ்சுக்காதீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கான், ஓகேவா? இது நான் என் வீட்டில் இருக்கேன், இது என் ஃப்ரெண்டு அவன் வீட்டில் இருக்கான்.
நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி வைக்கிறேன், ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஹோட்டலுக்கு போய் புக் பண்ணிட்டேன். டைம் வந்து 5 மணின்னு ரெடி ஆயிருச்சு. என் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்லிட்டேன் 5 மணி அப்படின்னு சொல்லிட்டு. ஹோட்டல்ல எல்லாம் ரெடி ஆயிருச்சு, பட் எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை ஆனதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பிஸியா இருந்தனால என் ஃப்ரெண்டு கால் பண்ணதான் அட்டன் பண்ண முடியல. ஆனா அவன் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான், 6 மணிக்கு தான் என்னால் வர முடியும் அப்படின்ட்டு. பட் நான் அட்டன் பண்ணாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு அந்த விஷயமே தெரில. அவன் 6 மணிக்கு தான் வரேன்னு சொன்னது எனக்கு தெரில. அதனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, என் டயத்தை அப்டேட் பண்ணாமல் 5 மணிக்கே ஹோட்டலுக்கு போயிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஆயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, என் சைடு நடக்கிற விஷயம் மட்டும் தான் எனக்கு தெரியுது, என் ஃப்ரெண்டு சொன்னதே எனக்கு தெரியலை. ஏன் தெரியலை அப்படின்னா, கரெக்டான அந்த லிங்கிங் இல்லை. அந்த மாதிரி தான் நடக்கும். ஒரு நீங்கள் வேல்யூவை வச்சு கால் பண்ணீங்க அப்படின்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கும் அந்த அட்ரஸ் லிங்கிங் இல்லாதனால கரெக்டாக டேட்டா அப்டேட் ஆகாது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்வாப் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, டைம் இவனுக்கு மட்டும்தான் அப்டேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இவன்ட் 5 மணின்னு சொன்னேன், பட் இவன் 6 மணின்னு அப்டேட் பண்ணிக்கிட்டான். அப்போ இவன் ஷெடியூலில் மட்டும்தான் 6 மணின்னு அப்டேட் ஆயிருக்கும். இவன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலை, இன்ஃபார்ம் சரியா பண்ணல. அதாவது நான் இப்போ ஃபோன் பண்ணி எடுக்கல அப்படின்னா அவன் என்ன பண்ணிருக்கணும், திரும்ப ட்ரை பண்ணிருக்கணும், இல்ல நேர்ல வந்து சொல்லிருக்கணும். ஸோ அப்ப யார் மேல மிஸ்டேக்கு? இவன் மேலதான் மிஸ்டேக். அப்ப இவன் சரியா இன்ஃபார்ம் பண்ணல, அதனால நான் என்ன பண்ணிடுறேன், நான் 5 மணிக்கே போயிடுறேன், ஃபங்க்ஷனுக்கு இவனால வர முடியல. ஸோ அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அதே தான் இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு நம்பரை ஸ்வாப் பண்ணுன்னு சொல்லி நான் இங்க அமிச்சிட்டேன். இவன் என்ன பண்ணிடுறான்னா, ஸ்வாப் பண்ணிடுறான். இந்த ஸ்வாப் ப்ரோக்ராம் என்ன பண்ணிருது, நம்பரை ஸ்வாப் பண்ணிடுது. பட் ஸ்வாப் பண்ணிட்டேன், இதுதான் புது டேட்டா அப்படின்றத என்கிட்ட சொல்லலை. அப்போ சொல்லாட்டி என்ன ஆகும், பழைய டேட்டாவை தான் நான் வச்சுப்பேன். இந்த மாதிரி ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கால் பை வேல்யூ போட்டோம் அப்படின்னா, இன்னொரு ஃபங்க்ஷனில் நடக்கிற வேல்யூ அட்ரஸ்ல அப்டேட் ஆகாது. இதே தான் ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கால் பை அட்ரஸ் போட போறேன். அப்போனா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல அடிஷ்னலாக இங்கே வெறும் ஸ்வாப் ஆஃப் ஏபி போடாமல் இதோட அட்ரஸ் ஆஃப் ஏ அட்ரஸ் ஆஃப் பி போடணும். இந்த இடத்துல பாராமீட்டரில் போயிட்டு ஸ்டார் எக்ஸ் ஸ்டார் ஒய்னு போடணும். அப்போ இது என்னவா மாறிடும் அப்படின்னா, பாயிண்டராக மாறிடும். இது வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா, நார்மல் 10 20 அனுப்பாமல் இதுக்குன்னு இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் அசைன் ஆயிருக்கும் தெரியுமா, அந்த ஸ்டோரேஜ் வேல்யூஸை பாஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கில் நான் இந்த இடத்துல மறுபடியும் ஸ்டாக் போட்டு காட்டுறேன், கால் பை அட்ரஸ் கிப்போ. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்குன்னா, ஏக்கு 10 பிக்கு 20. அண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல வேல்யூ எப்படின்னா 10 20 பாஸ் ஆகாது. இதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அட்ரஸோட வேல்யூ 2000 அப்படின்னு வச்சுக்கலாம், இதோட அட்ரஸ் 2001 வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல 10 20 பாஸ் ஆகாது, அட்ரஸ் பாஸ் ஆகும். அதாவது 2001 2002 பாஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்கிறது, பாயிண்டர் ப்ரோக்ராமுக்கு நம்ம எல்லா இடத்துலையுமே பாயிண்டர் தான் போடணும். அப்போ நான் இந்த இடத்துலையும் ஸ்டார், இந்த இடத்துலையும் ஸ்டார், இந்த இடத்துலையும் ஸ்டார், அண்ட் ஃபைனலாக இந்த இடத்துல ஸ்டார். ஸோ எதெல்லாம் பாயிண்டரோ அதை ஃபுல்லாக பாயிண்டராகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் அது பாயிண்டர் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, டெம்போட வேல்யூவில் என்ன ஆகும்னா, 2001 அட்ரஸில் என்ன இருக்கோ அது வந்து ஸ்டோர் ஆகும். அப்போது 2001 அட்ரஸில் என்ன இருக்குது, அதாவது 2000ல் ஓப்ஸ் இங்கே 2001 போட்டிருக்கேன், இங்கே மாற்றி போட்டிருக்கேன். அப்போ 2001. ஸோ 2001 அட்ரஸில் என்ன இருக்குது, 10 ஸ்டோர் ஆகும். அப்போ டேரெக்டாக இங்கே 10 வரும். அப்போ 2002ல் இங்கே 20. ஸோ இங்கே 20 அகெயின் இங்கே 10, இந்த மாதிரி ஆகும். ஸோ மொதல் நம்ம வேல்யூவை மட்டும் பாஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸு ஒய் அப்படின்னு தனியாக வேரியபிள்ஸ் கிரியேட் ஆகும் ஸ்டாக்கில். ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்னு வேரியபிள்ஸ் கிரியேட் ஆகும், அதில் ஸ்டோர் ஆகுறனால இதில் அப்டேட் ஆகாது. ஆனால் பாயிண்டர் யூஸ் பண்ணி நம்ம கால் பை அட்ரஸ் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, டைரெக்டாக தனி வேரியபிள் கிரியேட் ஆகுது, இதில் மட்டும் மாடிஃபை ஆகும். ஃபஸ்ட்டு டெம்ப் ஈக்குவல் டு 10 அசைன் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல டெம்ப் ஈக்குவல் டு 10 அசைன் ஆகி முடிச்சிடும். நெக்ஸ்ட், ஸ்டார் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்டார் ஒய். அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 10 வந்து 20 மாறிடும். ஸோ டைரக்டாக ஏயோட வேல்யூவே மாறும். அண்ட் நெக்ஸ்ட், ஸ்டார் ஒய் ஈக்குவல் டு டெம்ப். அப்போ ஒய் ஸ்டார் ஒய்னா எது, பியோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணுது. பியோட அட்ரஸ் 2001 என்ன இருக்கு, 20 இருக்கு. அப்போ இந்த 20 10 மாறணும்.
ஸோ மொத்தமே ஏ வேரியபிள் பி வேரியபிள் டெம்ப் வேரியபிள் மட்டும்தான் கிரியேட் ஆகும். அண்ட் ஸ்வாப்பிங் கரெக்டாக நடந்துடும், அது மெயின் மெமரிலையும் அப்டேட் ஆயிரும். ஸோ இதோட அவுட்புட் இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் 10,20 கொடுத்தீங்கன்னா அதோட அவுட்புட் 20,10 கிடச்சிரும், கரெக்டான ஸ்வாப்பிங் நடந்துடும். ஸோ சிங்கிள் அட்ரஸ் பேஸ்ட் மட்டும்தான் கிரியேட் ஆகிறதுனால அப்டேஷன்ஸ் ஈஸியாக நடக்கும், மற்றதில் என்ன சேஞ்ச் நடந்தாலும் இங்கே சேஞ்ச் ஆயிரும். இதே கம்பாரிசன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன சொல்றது, இவன் கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவான். இந்த மாதிரி தான் நடக்கும். அதாவது இதில் நான் பிளாக் கலரில் மட்டும் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அது ஒரு சிங்கிள் ப்ரோக்ராம். ப்ளூ கலர் இதெல்லாம் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த க்ரீன் ப்ளூ அதெல்லாம் பாயிண்டர் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் ரெட் கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் எக்ஸிக்யூஷன். இது வந்து கால் பை வேல்யூக்கு நடக்கிறது, அதாவது இது வந்து கால் பை வேல்யூக்கு வேல்யூ பண்ணும்போது இது கிரியேட் ஆகும், இது கிரியேட் ஆகும். ஸோ இதுவும் இதுவும் அப்டேட் ஆகாது, அதனால நம்மளுக்கு அவுட்புட் வேறு மாதிரி வரும். கால் பை அட்ரஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு சிங்கிள் இதுலேயே மாடிஃபிகேஷன்ஸ் நடக்கும், அதனால என்ன ஆகும் அப்படின்னா மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வந்து கால் பை ரெஃபரன்ஸ். கால் பை ரெஃபரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணணும். என்ன சேஞ்ச் அப்படின்னா, இப்போ நான் அகெயின் வேற பெயின் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் கால் பை ரெஃபரன்ஸ்க்கு எங்கெங்கே சேஞ்ச் பண்ணணும்னு மட்டும் சொல்கிறேன். இந்த இடத்துல நோ சேஞ்ச். இங்கே எப்படி வரும்னா, ஸ்வாப் ஆஃப் ஏ கமா பின்னு மட்டும்தான் வரும். பட் இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அங்கே என்ன வரும் அப்படின்னா, ஸ்வாப் ஆஃப் இன்ட் அண்ட் ஆஃப் எக்ஸ் இன்ட் அண்ட் ஆஃப் ஒய்னு வரும். ஸோ இது வந்து மெமரியில் எப்படி ஒர்க் ஆகுனா, மற்ற ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது மெமரியில் எப்படி ஒர்க் ஆகுனா, ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 20 அப்படி கிரியேட் ஆயிரும். இது வந்து என்ன பண்ணுன்னா, ரெஃபரன்ஸ் நான் சொன்ன மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகுனா, தனித்தனியாக அடிச்சு மாற்றாது, இதுக்கே ரெஃபரன்ஸாக எக்ஸ் கிரியேட் ஆயிரும், இதுக்கே ரெஃபரன்ஸாக ஒய் கிரியேட் ஆயிரும். ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணால், பாயிண்டர் யூஸ் பண்ணால் ஏ ஈக்குவல் டு 10 பி ஈக்குவல் டு 20னா இதுக்குன்னு ஒரு அட்ரஸ் கிரியேட் ஆயிருக்கும்ல, அந்த அட்ரஸை வச்சு லிங்க் பண்ணுவாங்க. வேல்யூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ஏ ஈக்குவல் டு 10 தனியாக இருக்கும், பி ஈக்குவல் டு 20, எக்ஸ் ஒய் இசட் வந்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு தனியாக ஒரு வேல்யூ, ஒய்க்கு தனியாக ஒரு வேல்யூ, இந்த மாதிரி ஆகும். ஸோ வேல்யூனா தனித்தனி வேல்யூஸ் கிரியேட் ஆகும், லிங்க் ஆகாது. பாயிண்டர்னா அட்ரஸை வச்சு பண்ணுறதுனால எந்த மாடிஃபிகேஷன்னாலும் டைரெக்டாக நடக்கும். ரெஃபரன்ஸ்னா ரெண்டுத்துக்குமே ஒரே பேர் தான், ஸோ நீட்டாக நடந்துடும். இது ரெண்டுமே சிலையும் இருக்குது, சி ப்ளஸ் ப்ளஸ்லேயும் இருக்குது, யூஸ் ஆகும். இது சி ப்ளஸ் ப்ளஸில் மட்டும்தான் இருக்குது. இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த மாதிரி நீங்கள் நிறைய யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து மோனோலித்திக் மாதிரி ஆயிரும், மோனோலித்திக் ஃபங்க்ஷன் டைப் மாதிரி ஆயிரும். மோனோலித்திக் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. அதனால பேசிக் ப்ரோக்ராம்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கால் பை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வேல்யூ வச்சு நம்ம பார்த்தோம், ரெஃபரன்ஸ் அதாவது அட்ரஸ் வச்சு பார்த்தோம், அடுத்து ரெஃபரன்ஸ் வச்சு பார்த்தோம். மெயின் ஃபங்க்ஷனில் அதோட சின்டாக்ஸ், தனியாக ஃபங்க்ஷன் எழுதும்போது அதோட சின்டாக்ஸ். ஸோ இப்படி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதில் வந்து ஸ்வாபுக்கு ஸ்வாப் ஏ கமா பின்னு போடலாம், ஆர் அதோட வேல்யூவை டைரெக்டாக போடலாம். இதுக்கு ஸ்வாப் அட்ரஸ் ஆஃப் ஏ அட்ரஸ் ஆஃப் பின்னு போடணும், இப்படி மட்டும்தான் போடணும். இதுக்கு டைரெக்டாக ஸ்வாப் ஏ கமா பி போட்டுக்கலாம். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்வாப் ஆஃப் இன்ட் எக்ஸ் இன்ட் ஒய், அவ்வளோதான். இதுக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்வாப் ஆஃப் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இங்கே எப்படி இருக்குன்னா இன்ட் ஸ்டார் எக்ஸ் இன்ட் ஸ்டார் ஒய்னு இருக்கும். இதுக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்வாப் ஆஃப் இன்ட் அண்ட் ஆஃப் எக்ஸ் இன்ட் அண்ட் ஆஃப் ஒய்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ். ஸோ இந்த சின்டாக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம்னு கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டு சின்டாக்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா அது கால் பை வேல்யூ. இந்த ரெண்டு சின்டாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது கால் பை அட்ரஸ். இந்த ரெண்டு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கால் பை ரெஃபரன்ஸ். இந்த ரெண்டு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
மெயின் ஃபங்க்ஷனும் வேற வேல்யூ, அதாவது மெயின் ஃபங்க்ஷன்ல இருக்க வேல்யூவும் இந்த செகண்டரி ஃபங்க்ஷன் இருக்க வேல்யூவும் டிஃபரெண்டாக இருக்கும், என்ன சொல்றது, சிங்க் ஆகாது. இதை இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயும் இருக்க வேல்யூ சேமாக இருக்கும், நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணாலும் சிங்க் ஆகும். இதுவும் எப்படி தான் அப்படின்னா வேல்யூ வந்து சேமாக இருக்கும் சிங்க் ஆகும். இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் படி எடுத்துகிட்டு எது என்ன பண்ணணும்னு நீங்கள் தெரியணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஸ்டார் போட்டால் அது வேறு மாதிரி ஒர்க் ஆகும், ஸ்டார் போடாட்டி வேறு மாதிரி ஒர்க் ஆகும், அண்டு சிம்பிள் போட்டால் வேறு மாதிரி ஒர்க் ஆகும், கால் பண்ணுற இடத்துல அண்டு சிம்பிள் போட்டால் வேறு ஃபங்க்ஷன், கால்டு ஆயிருக்கும் போது நீங்கள் அண்டு சிம்பிள் போட்டிங்கன்னா அங்கே வேறு மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ எக்கச்சக்க விஷயம் இருக்குது இதில். ஸோ இங்கே அண்டு போடணுமா, இங்கே அண்டு போடணுமா, இங்கே பாயிண்டர் போடணுமா, எங்கே போடணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. நான் கோடிங் எழுதிருவேன், ஸ்டார் ஒரு இடத்துல போட்டிருப்பேன், நான் ஏ போட்டேனே உங்களுக்கு புரியாது. நான் எனக்கு ரெண்டு இடத்துலையும் வேல்யூ சிங்க் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா நான் ஸ்டார் போடுவேன். ஸோ நீங்கள் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருப்பீங்க, இங்கே எதுக்கு ஸ்டார் தேவையில்லாமல் போடுறாங்க, இந்த இடத்துல எதுக்கு பாயிண்டர் தேவையில்லாமல் போடுறாங்க, அப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா சின்டாக்ஸே தெரியல, சின்டாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படி தெரியல அப்படின்னா பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் நம்ம போக முடியாது. அதனால இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. இன்னொரு வாட்டி கூட நான் ஒரு கிளான்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிள் அடிஷனில் பார்த்தோம் நார்மலாக ஃபங்க்ஷன்ஸு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுல மூணு டைப் இருக்குது ஜென்ரலாக, வேல்யூ, அட்ரஸ், ரெஃபரன்ஸ்ன்ட்டு. ஒவ்வொருத்தையும் பாஸ் பண்ணும்போது நம்ம சிபியூக்குள்ள மெமரியில் எப்படி அசைன் ஆகும் அப்படின்றத நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தனியாக டிஃபரன்ஸ் போட்டு காமிச்சேன் மெமரியில் எப்படி அசைன் ஆகும்ன்ட்டு. ஃபைனலாக ஓவரால் உங்களுக்கு இது போட்டு காமிச்சிருக்கேன் டேப்லர் காலம் மாதிரி. ஸோ அதோட உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்னும் இதுலேயும் புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ தட் நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எந்த விஷயம் ஒரு புரியலைனாலும் அங்கேயே ஸ்டாப் ஆயிடாதீங்க, அடுத்தடுத்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு இது டவுட் வந்த விஷயத்த நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் புரியலை அப்படின்னு சொல்லி உடால் நிப்பாட்டிடுறாங்க. கொஞ்சம் அந்த அந்த சீரீஸ் வீடியோவை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டே போகும். ஸோ தட் உங்களுக்கு இப்போ புரியலைனாலும் போக போக புரிய ஆரம்பிச்சிடும். பட் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வைங்க, எது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. இப்போ நம்ம எது ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பேராமீட்டர்ஸ் ரிலேட்டடாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பேராமீட்டர்ஸ்லேயே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரேவை நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணலாம். அதை தான் இப்போ அடுத்து நான் சொல்ல போகிறேன். ஒரு அரேவை எப்படி பேராமீட்டராக பாஸ் பண்ணுறது, நார்மலாக இப்போ இப்படி இருக்குன்னா இன்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்ட் ஆட் ஃபங்க்ஷனில் நம்ம இன்ட் ஏ பாஸ் பண்ணியிருப்போம், இன்ட் பி பாஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே நம்ம இப்போது என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அரேவை பாஸ் பண்ண போகிறோம். அரேவை எப்படி பாஸ் பண்ணுவோம், இப்படி ஏ போட்டு இப்படி போட்டால் தான் அரே. ஸோ ஒரு அரேவையே நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணலாம். பெரிய பெரிய கான்செப்ட்லாம் போகும்போது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம், அதனால் அது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் எழுதுறேன், void ஃபங்க்ஷன் அப்படி சும்மா நேம் வச்சுக்கலாம், இன்ட் ஏ இப்படி போடுறேன். ஸோ இப்படி போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து ஒரு அரேவை நான் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்ட் என் அப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட் இன்ட் ஐ, அதுக்கப்புறம் ஃபார், ஃபார் லூப் போடுறேன், ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் என், ஐ ப்ளஸ் ப்ளஸ், அதுக்கப்புறம் உள்ள சி அவுட் ஏ ஆஃப் ஐ போடுறேன். ஜஸ்ட் நான் ரஃபாக எழுதுறேன், அதனால் ஃபுல்லாக கரெக்டாக இருக்காது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் கோடிங் டைப் பண்ணி காட்டும் போது எல்லாமே கரெக்டாக பண்ணிடலாம். ஸோ ஒரு அரேனா அரேவோட டேட்டாவை ரீட் பண்ணவோ இல்லை அரேவோட டேட்டாவை இன்புட் கொடுக்கவோ அதுக்கெலாம் நம்ம லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அரே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அரே ஒரு நம்பர். ஸோ அரேயை வாங்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அதை கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ என் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த அரேவோட லென்த்து தெரிஞ்சால் தான் நான் அது வரைக்கும் ரன் பண்ண முடியும். அதனால இதோட மெயின் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மெயின் உள்ள எப்படி இருக்குன்னா ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருப்போம், இன்ட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் என்ன சொல்கிறது ஏ, அதுக்கப்புறம் இந்த இடத்துல என் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் 5 அசைன் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் 5 நம்பர் இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5 5 நம்பர் 5. அப்போ இது என்ன ஆகுனா இவ்வளோ தான் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ என்னோட வேல்யூ இதோட வேல்யூ எல்லாமே அசைன் ஆயிரும். நான் ஏவை பாஸ் பண்ணுறேன். அப்போ ஏ பாஸ் பண்ணேன்னா ஏல 1, 2, 3, 4, 5 இருக்குது, அந்த மொத்த வேல்யூ இங்கே வந்துடும்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 வந்துடும். இந்த இடத்துல என் வந்து என்னதான் 5, அப்போ இந்த இடத்துல 5 வந்துடும். ஸோ ஐயோட வேல்யூ 0, ஸோ இது 0, இது வந்து 5, இதுதான் பெருசு ட்ரூ. அப்போ என்ன ஆயிரும்னா ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆகும், அப்படியே மாறி மாறி லூப் போய் 2, 3, 4, 5 பிரிண்ட் ஆகும். நம்ம ஜஸ்ட் நார்மலாக வெறும் சிங்கிள் நம்பரை பாஸ் பண்ணாமல் ஒரு அரேயாக பாஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் அதுக்கு சின்டாக்ஸ் எழுதணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அரேயை பேராமீட்டராக எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போயே 1/2 hour கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் நிறையா பார்த்துட்டோம். ஸோ ஒரே வீடியோவில் போட்டு உங்களை டம்ப் பண்ண விரும்பலை ரொம்ப. ஸோ பார்த்த வரைக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, பார்த்த வரைக்கும் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ நான் சொன்ன கான்செப்ட்ஸ்க்கெலாம் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் உங்களால் ஏதாச்சும் ப்ரோக்ராம் எழுத முடியுதான்னு பாருங்கள், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ப்ரோக்ராம், அதாவது நம்ம படித்ததை அப்ளை பண்ணி ப்ரோக்ராம் எழுதி பார்ப்போம். ஸோ அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா முதல் இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிருக்கணும். இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம லைவாக ப்ரோக்ராம் எழுதும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஜஸ்ட் நோட்ஸ் எடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.